ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 சின்ன துண்டு அன்னாச்சி பூ, 1 பட்டை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 10 சின்ன வெங்காயம் நான் தட்டி வச்சுருக்கேன், இதை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது வதங்கினதுக்கப்புறமா 1 சின்ன தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இப்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு இப்போ வேக வச்சிடலாங்க. இப்போ பாருங்க, ஓரளவு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1-3 நிமிஷம் இப்படியே வேகட்டும். வெந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை இதில் தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதேமாரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.